வணக்கம் நண்பர்களே, டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு முக்கியமான டாபிக்ஸை பத்தி பார்க்க போறோம். அதாவது புதுமை பெண் ஸ்கீம் பத்தி முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் உயர்கல்வி படிக்கும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ₹1000 உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை பற்றி முக்கியமான அறிவிப்பு ஒன்று தமிழ்நாடு அரசு சார்பால் வெளியிடப்பட்டுள்ளது. அதை பத்தி முழுசா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் பத்தி தமிழ்நாடு அரசு சார்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்தி குறிப்பை நம்ம பார்ப்போம். கல்வி கற்ற பெண்களால் மட்டுமே சமூக நீதி, சமத்துவம் ஆகியவற்றை உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம் அடைந்த சமுதாயத்தினரை உருவாக்கிட இயலும் என்பதற்கேற்ப பெண்கள் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்த நம் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம், அதாவது புதுமை பெண் திட்டம், தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவியர்கள் பொருளாதார சிக்கல்களின் காரணமாக 12ஆம் வகுப்பு முடித்தவுடன் கல்வியை தொடர முடியாமல் போகிறது. எனவே இந்த மாணவிகளின் கல்வி தடைபடாமல் அவர்களின் உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்கும் பொருட்டு சமூகநலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் கீழ் செயல்படுத்தப்படும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து மேற்படிப்பில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் பட்டப்படிப்பு, பட்டயப்படிப்பு, தொழிற்படிப்பு ஆகியவற்றில் இடைநிற்றல் இன்றி முடிக்கும் வரை ₹1000 வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் பயனடைய தேவையான தகுதி விவரங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழக அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகளாக இருத்தல் அவசியம். அரசு பள்ளிகள் என்பது பஞ்சாயத்து யூனியன், தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகள், ஆதி திராவிடர் நல பள்ளிகள், நகராட்சி பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள், பழங்குடியின நல பள்ளிகள், கள்ளர் சீர்மரபின பள்ளிகள், பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நல பள்ளிகள், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை பள்ளிகள், வனத்துறை பள்ளிகள், சமூக பாதுகாப்பு துறை பள்ளிகள் போன்றவற்றில் பயிலும் மாணவிகளும் இத்திட்டத்தின் கீழ் பயனடைய இயலும். இலவச கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் ஆர்டிஇ மூலமாக 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழக தனியார் பள்ளியில் பயின்ற மாணவியர் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்றால் இத்திட்டத்தின் மூலம் பயனடைய முடியும். முதன் முதலில் இளநிலை படிப்பில் கலை, அறிவியல், தொழில்துறை படிப்புகள், துணை மருத்துவம், டிப்ளமோ, ஐடிஐ, இளநிலை மற்றும் முதுநிலை இணைந்த படிப்புகள் ஆகியவற்றில் மேற்படிப்பை தொடர விரும்பும் மாணவியருக்கு அப்படிப்பு முடியும் வரை உதவித்தொகையாக ₹1000 வழங்கப்படும். கலை மற்றும் அறிவியல் படிப்பிற்கு முதல் 3 ஆண்டுகளும், தொழிற்படிப்புகளில் பொறியியல் படிப்பிற்கு முதல் 4 ஆண்டுகளும், மருத்துவ கல்வியில் முதல் 5 ஆண்டு வரையிலும் பயிலும் மாணவிகளுக்கும் உதவித்தொகை வழங்கப்படும். பயிற்சி காலத்திற்கு உதவித்தொகை வழங்கப்பட மாட்டாது. ஒரே வீட்டில் 1க்கு மேற்பட்ட மாணவியர் இருந்தாலும் இத்திட்டத்தின் கீழ் உதவி பெறலாம். கல்லூரியில் சென்று பயிலும் மாணவியருக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படும். அஞ்சல் வழி கல்வி அல்லது அங்கீகரிக்கப்படாத கல்வி நிறுவனங்களில் படிப்பவர்கள் இத்திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற இயலாது. வேறு திட்டங்களின் கீழ் நிதியுதவி பெறும் மாணவியரும் கூடுதலாக இத்திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற இயலும் என்பது இந்த திட்டத்தின் சிறப்பம்சமாகும். ஏற்கனவே உயர்கல்வியில் சேர்ந்த மாணவியரும் மீதமிருக்கும் ஆண்டுகளுக்கான படிப்பிற்கு இந்த உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம். இத்திட்டத்திற்கென புதிய மறுசீரமைக்கப்பட்ட வலைதளம் www.pudumaipen.tn.gov.in உருவாக்கப்பட்டுள்ளது. மாணவியர்கள் தங்கள் உயர்கல்வி பயிலும் கல்லூரியின் ஒருங்கிணைப்பாளரை கொண்டு இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்திட இயலும். திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு உயர்கல்வி அளிப்பதன் மூலம் பாலின சமத்துவத்தை ஏற்படுத்துதல், குழந்தை திருமணத்தை தடுத்தல், குடும்ப சூழ்நிலை மற்றும் வறுமை காரணமாக மேற்படிப்பு படிக்க இயலாத மாணவியர்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவுதல், பெண் குழந்தைகளின் இடைநிற்றல் விகிதத்தை குறைத்தல், பெண் குழந்தைகளின் விருப்ப தேர்வுகளின்படி அவர்களின் மேற்படிப்பை தொடர ஊக்குவித்தல், உயர்கல்வியினால் பெண்களின் திறமையை ஊக்குப்படுத்தி அனைத்து துறைகளிலும் பங்கேற்க செய்தல், உயர்கல்வி உறுதி திட்டத்தின் மூலம் பெண்களுக்கான தொழில் வாய்ப்பினை அதிகரித்தல், பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்தல் போன்றவை இத்திட்டத்தின் நோக்கங்களாகும். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி புதுமை பெண் திட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் 5/9/2022 அன்று முதல் கட்டமாகவும், 8/2/2023 அன்று 2ஆம் கட்டமாகவும் துவங்கி வைக்கப்பட்டு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. புதுமை பெண் திட்டத்தின் கீழ் 2022-2023 நிதியாண்டில் முதற்கட்டமாக அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி பயிலும் சுமார் 116,260 மாணவிகளும், 2ஆம் கட்டமாக 93,105 மாணவிகளும் பயனடைந்த வகையில் ₹100.11 கோடி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்தின் கீழ் 2023-2024 நிதியாண்டிற்கு ₹349.78 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து வழங்கப்பட்டதில் 4 வரை ₹60.86 கோடி செலவினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சுமார் 211,506 மாணவிகள் பயனடைந்து வருகின்றனர். புதுமை பெண் திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கும் மாணவிகள் தங்களது குறைகளை பதிவு செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிட்டிருக்காங்க. ஆகவே உயர்கல்வி பயிலும் மாணவிகள் தங்கள் படிக்கும் கல்லூரியில் உதவியாளரை அணுகி இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். www.pudumaipen.tn.gov.in
என்ற இணையதளத்தில் தங்களது கல்லூரியின் உதவியாளரின் உதவியுடன் விண்ணப்பிக்கலாம். இங்க லாகின் பண்றதுக்காக இன்ஸ்டியூட் அல்லது காலேஜ் ஆப்ஷன் இருக்கு, டிபார்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு, சோசியல் வெல்ஃபேர் ஆப்ஷன் இருக்கு. தனிநபர் தனியாக விண்ணப்பிப்பதற்கான ஆப்ஷன் கிடையாது. ஆகவே தாங்கள் படிக்கும் கல்லூரியின் வழியாக மட்டுமே இந்த புதுமை பெண் திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும். ஆகவே 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவிகள் உயர்கல்வி படிக்கும் போது மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை பெறுவதற்கு இந்த புதுமை பெண் திட்டத்தில் விண்ணப்பித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.